மேடம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் அரெஸ்ட் பண்ணது நாங்கள் இல்லை, அவங்க அந்தமான் போலீஸ். அரை ஊரிங்க கொண்டு வந்து வச்சு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்படியா? எங்க சார்? அந்தமான். என்ன வயலன்ஸ் சார் இது? ஒரு ஆளை போட்டு இத்தனை பேர் அடிச்சிருக்காங்க? அடிச்சது ஒரு ஆள் தான் டாக்டர். டாக்டர் எப்போ கான்சியஸ் வரும்? முதல்ல ஸ்கேன் ரிப்போர்ட் வரட்டும். மிஸ்டர் ராஜசேகர். எஸ் டாக்டர். முதல்ல கான்சியஸ்க்கு வரட்டும், அப்புறம் தான் என்னென்னு சொல்ல முடியும். அவருக்கு நெக்கில் ஒரு போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஒருவேளை உயிர் பிழைச்சாலும் அவர் லைஃப்லாம் சர்விக்கல் காலரோட தான் இருக்க வேண்டியிருக்கும். டேக் கேர். சார், சாரி டு பாதர் யூ. ஜெர்மன் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் சார், உடனே சைன் பண்ணி அனுப்புனேன் சார். காவ்யா கிட்ட சைன் வாங்க வேண்டியதானே சார்? மேடம், சார் சார், எஃப்ஐஆர் போடாமல் இங்கேயே முடிச்சிடலாமா? இங்கே வேண்டாம், நைட்டு காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் முடிச்சிடலாம். ஓகே சார். சார் வணக்கம் சார். சென்னையிலேருந்து வாஷிந்த ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி இங்கே தான் கொண்டு வந்தாங்களாம். எங்கே சார் இருக்காரு? அப்படிலாம் யாரும் இங்கே இல்லை. சென்னையிலேருந்து யாரும் இங்கே கொண்டு வரலையே. இங்கே தான் சார் அரெஸ்ட் பண்ணவர் இங்கே இருக்காரு, வாசி இல்லைன்றீங்களே எப்படி சார்? சார் அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்கிறல, கிளம்புங்க சார். அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லன்னு சொல்றல, போலீஸ்காரனே கேள்வி கேக்குறேன். நீ தெரியும் அவன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்காக சென்னைக்கு கூட்டிட்டு போனேன். ரொம்ப நல்லவன் சார் அவன், ஒரு தப்பும் பண்ணல. பிளீஸ் அவனை ரிலீஸ் பண்ணுங்க, அவனை கூட்டிட்டு போயிடும். ஏமா, நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. கிளம்புமா? கிளம்பு. Oh, my God.
எனக்கு 200 வயசு. வாசி இல்ல ஜாரா. Thank you.